தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதய ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனிய பியட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புதுயுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த கிழமையில் எந்த கோயிலுக்கு போனால் நல்லது, அல்லது எந்த கிழமை வந்து ஒரு மனுஷாளுக்கு எந்த ராசிக்கு எந்த கிழமை யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கறதுக்கிட்டுருக்கிறோம். பொதுவாகவே எந்த கிழமை எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் எடுத்துட்டோம் அப்படின்னா, எந்த கிழமையாக இருந்தாலும் பொதுவாகவே வழிபாடு எந்த நேரமாகவே இருந்தாலும், நல்ல நேரம் இருக்குது, ராகு காலம் இருக்குது, யமகண்டம் இருக்குது, குளிகை காலம் இருக்குது, ஆகாத காலம் இருக்குது, போதாத காலம் இருக்குது, கஷ்ட காலம் இருக்குது, அதிர்ஷ்ட காலம் இருக்குது, ஆயுள் காலம் இருக்குது. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு நல்ல காலம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சியை பொறுத்து. கிரக பெயர்ச்சி ஆகுது நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கிற அந்த எதிர்பார்ப்புக்கு மேலே இரண்டு மடங்கு நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியும் ஒவ்வொரு மனுஷாளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது வாழ்வியல் ரீதியான உண்மையாக இருந்துட்டுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மென்மையாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் வந்து பொதுவாகவே வார நாட்களில் எந்த நாட்களாக இருந்தாலும் வழிபாடு வச்சுக்கலாம். ஆனால் வாரம் முழுவதும் எந்த நேரமும் வழிபாடு வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வழிபாட்டுக்கு பயன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கேள்விக்குறியான ஒரு கேள்வி தான். ஆனால் அதுவே நீங்கள் சில நேரங்களில் வழிபாடு வச்சுக்கிட்டு பல நேரங்களில் உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து உத்வேகம் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் பிழைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான சிறப்பு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வார நாட்களில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் கண்டிப்பாக பெண்கள் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். அதே செவ்வாய் வெள்ளியில் வந்து ஆண்கள் வழிபாடு வச்சுக்க கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக வச்சுக்கலாம். ஆனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செவ்வாய் வியாழன் வந்து, அதாவது செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாகவே எந்த நாளில் வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ராசி ரீதியாக பார்க்கறது அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதக ரீதியாக, ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகம் இயற்கையாகவே இந்த பிரபஞ்சத்துக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது ஆன்மீக அறிவியல் ரீதியான உண்மையாக இருந்துட்டு இருக்குது. அதே வகையில் மீதி இரண்டு கிரகம் இருக்கு இல்லையா, அதாவது சர்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய, ஷாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய, நிழல் கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த ராகு கேது இரண்டு கிரகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஆதிக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வார நாட்கள் ஏழு நாட்களில் ஏழு கிரகத்துடைய ஆதிக்கத்தை வந்து நம்ம விரிவாக பார்த்தோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏழு நாட்களிலுமே எவ்வளவு பெரிய கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய அந்த நாளில் ராகு காலம் அப்படிங்கிற ஒன்றரை மணி நேரத்தை வந்து தன்னகத்தை எடுத்துக்கிறது இல்லையா ராகு பகவான், அதுதான் இந்த ராகு பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது. அதாவது எந்த கிழமையாக இருந்தாலும் எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் இருந்தாலும் அந்த ஆதிக்கத்தில் வந்து பூந்து தன்னுடைய அரசாட்சியை நிலைநிறுத்துகிற கிரகமாக இந்த ராகு பகவான் ராகு காலம் அப்படிங்கிற ஒன்றரை மணி நேரத்தை எடுத்துக்குது. அதுவே நவ கிரகங்களில் மிகப்பெரிய வலிமையான ஆன்மீக கிரகமாக இருக்கக்கூடிய கேது பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது யமகண்டம், வார நாட்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா யமகண்டம் அப்படிங்கிற ஒன்றரை மணி நேரத்தை இந்த ஞானகாரகன் கேது பகவான் தன்னகத்தை எடுத்துக்கிறாரு. ஆக இந்த ஏழு பிளஸ் இரண்டு ஒன்பது கிரகங்களும் வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து அந்தந்த நாட்களில் அந்தந்த நேரங்களில் வந்து மிகப்பெரிய அமைப்பாக அற்புதமாக செயல்படுத்துது வெளிப்படுத்துது அப்படிங்கிறது ஆன்மீக உண்மை. அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதக ரீதியாக திங்கக்கிழமை வழிபாடு வச்சுக்கலாம், வெள்ளிக்கிழமை வழிபாடு வச்சுக்கலாம், செவ்வாய்க்கிழமை வழிபாடு வச்சுக்கலாம், இல்லை வியாழக்கிழமை குருபகவனுடைய ஆதிக்கத்தை வச்சுக்கிட்டா
நிறைய தனம் சேரு அப்படிங்கிற, அதாவது பொத்தாம் பொதுவான எதிர்பார்ப்புகளுக்கு மேலே யதார்த்தமான வழிபாடு அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தை கணிக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வழிபாடு வச்சுக்கும் பொழுது விழி விதிங்க நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழி பிறக்கும் அப்படிங்கிற ஆன்மீக உண்மையை இந்த நேரத்தில் அப்பட்டமாக பதிவு செய்கிறேன். இந்த மாதிரியான பல்வேறு ஆன்மீக சூட்சுமங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் அடிப்படையாக ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் ராஜயோகம் டிவியை தொடர்ந்து பாருங்கள். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புத உண்மையோடு, அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.